தரம் எட்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ் பாட ஆசிரியர் சதீஷ். நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நான்காம் வருடத்தில் தமிழ் பாடத்தை ஒரு சிறப்பு பாடமாக கல்வி பயின்றிருக்கக்கூடிய ஒருவர். உங்களுக்கு கற்பிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற விஷயம் தரம் எட்டு சேர்ந்த மாணவர்களுக்கானது. அதில் எட்டாவது பாடம் நாங்கள் படிக்க போகிறோம், பசிப்பிணி மருந்து என்ற தலைப்பில் இந்த பாடம் அமைஞ்சிருக்குது. சரியோ? பசிப்பிணி மருந்து என்ற இந்த தலைப்பில் அமைஞ்சிருக்கிற பாடம் பற்றி நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறோம். இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், மணிமேகலை என்ற அந்த இலக்கியம், சரியோ, மணிமேகலை என்ற அந்த காப்பியத்தில் எப்படி விருந்தோம்பல் பண்பு எப்படியெல்லாம் பேசப்படுகிறது என்ற விஷயத்தை தான் இதில் சொல்லியிருக்கணும். விளங்குதோ? அப்போ நாங்கள் தமிழ் பண்பாட்டில் ஒரு முக்கியமான பண்பு என்ன? எல்லோருக்கும் உணவு கொடுக்க வேணும். பசியண்டு வார ஆக்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்க வேணும். அதுதான் ஒரு முக்கியமான தமிழ் பண்பாட்டில் ஒரு முக்கியமான பண்பு. அப்போ பசியண்டு சொல்லி வார ஆக்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கணும், விருந்து உபசாரம் செய்ய வேணும். அந்த தன்மைகள்லான் இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியோ? பசிப்பிணி மருந்து. அப்போ பசிப்பிணி, பசி என்ற பிணி என்றால் என்ன? நோய். அப்போ பிணி என்று சொன்னால் என்ன? பிணி என்று சொன்னால் நோய். சரியோ? அப்போ பசி என்ற அந்த நோய்க்கு மருந்து என்ன? உணவு. அப்போ இதுக்கு மருந்து என்னவா இருக்கும்? உணவு. அப்போ பசிச்சா நீங்கள் என்ன செய்கிற? நீங்கள் உணவு தான் சாப்பிட்ற. நீங்கள் அப்போ பசி என்ற நோய்க்கு என்ன மருந்து? உணவு. அந்த உணவு எல்லோருக்கும் கொடுக்க வேணும், எல்லோருக்கும் நாங்கள் உணவினை கொடுத்து வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்கணும் என்ற அந்த பண்பைத்தான் இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கணும். அதுதான் நாங்கள் படிக்க போகிறோம். அப்போ பசிப்பிணி மருந்து என்று இந்த கட்டுரைக்கு தலைப்பு இடப்பட்டிருக்கிறது. சரியோ? அப்போ என்ன தலைப்பு? பசிப்பிணி மருந்து என்று விடப்பட்டிருக்கிறது. சரியோ? பசி என்பது ஜீவராசிகளுக்கு, குறிப்பாக மானிடர்களுக்கு இயற்கை. அப்போ பசி என்பது எங்களால் உருவாக்கப்படுதோ? இல்லை, அது இயல்பானது, இயற்கை. அப்போ பசி என்பது என்ன? இயற்கை. ஏன்? எல்லாருக்கும் பசிக்கும். சரியோ? அப்போ பசிக்கும். அப்போ அது மனிதராக பிறந்த எல்லோருக்கும் பசி என்பது என்னதாம்? இயற்கை. அது எந்த நேரத்திலையும் பசிக்கும். பசிச்சா என்ன செய்யணும்? சாப்பிடணும். சாப்பிட்டா தான் பசி போகும். அப்போ பசிக்கு மருந்து என்ன? உணவு. சரியோ? அது சம்மந்தப்பட்ட தான் இந்த இது. பசி என்பது ஜீவராசிகளுக்கு, குறிப்பாக மானிடர்களுக்கு இயற்கை. அப்போ பசி என்பது என்ன? இயற்கை. அது தீர்க்கப்பட வேண்டும். அப்போ பசியை நாங்கள் அப்படியே வச்சுட்டு இருக்கலாமோ? இல்லை, ஏன்? பசி தாங்க இயலாது. அப்போ பசிச்சா ஒன்றுமே செய்ய இயலாது. அப்போ பசிக்காமல் இருந்தால் என்ன செய்யும்? உடல் சோம்பொறியாயிரும், எங்களோட உள்ளம் சோம்பொறியாயிரும். அப்போ ஒன்றுமே செய்ய இயலாது, அப்படியே சோர்வாக போயிடும். அப்போ பசியை என்ன செய்யணும்? அப்போ உணவு சாப்பிட்டு அதை தீர்க்கணும். அப்போ பசியை நாங்கள் தீர்த்தா தான் உற்சாகமாக இருக்கலாம். சரியோ? அதுதான் சொல்லியிருக்கிறோம். பசி என்பது ஜீவராசிகளுக்கு, குறிப்பாக மானிடர்களுக்கு இயற்கை. அது தீர்க்கப்பட வேண்டும். ஆகவே உணவு கொடுக்கப்பட வேண்டும். அப்போ பசியை தீர்க்க என்ன செய்யணும்? எல்லோருக்கும் உணவு கொடுக்க வேணும். அப்போ பசியை இந்த உலகத்தில் பசிக்குதண்டு வாராக்களுக்கு என்ன செய்யணும்? நாங்கள் உணவு கொடுக்கணும். சரியோ? அப்போ நீங்கள் கொடுக்குறீங்களோ உங்களோட வீட்டை, யாரும் பசிக்குதண்டு சொல்லி வந்தால் என்ன செய்யணும்? உணவு கொடுக்கணும். அப்போ இண்டையிலேருந்து இந்த பாடத்தை படித்தோடனே, ஜார் பசிக்குதண்டு வந்தாலும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கள்? உணவு கொடுக்க போறீர்கள். அப்போ விளங்குதோ? எங்களோட பிள்ளைகள் அருமையான தமிழ் பண்பாட்டை பின்பற்றக்கூடிய ஒரு பிள்ளைகள். அப்போ எல்லோரும் யார் பசிக்குதண்டு வந்தாலும் என்ன செய்வீங்கள்? சாப்பாடு கொடுக்கணும். சரியோ? அதுதான் இதில் சொல்ல இருக்குது. ஆகவே உணவு கொடுக்கப்பட வேண்டும். பசியும் அதை தீர்க்கும் வழியும் மணிமேகலையில் நன்கு கூறப்பட்டிருக்கிறது. அப்போ மணிமேகலை என்ற அந்த காப்பியத்தில் என்ன விஷயம் கூறப்பட்டிருக்கிறது? இந்த பசி பற்றியும் அதை தீர்க்கும் வழியும். சரியோ? அதை தீர்க்கின்ற வழியும் இங்கே மணிமேகலையில் கூறப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ மணிமேகலையில் பசி பற்றியும் அந்த பசிக்கு உணவு கொடுக்க வேண்டிய வழிமுறைகள் பற்றியும் கூறப்பட்டிருக்கிறது. அப்போ மணிமேகலை வந்து என்னது? உணவு எல்லோருக்கும் கொடுக்கணும், நாங்கள் விருந்தோம்பலை மிகவும் சிறப்பாக செய்யணும், பசியண்டு வாராக்களுக்கு உணவு கொடுத்து மகிழ்வித்து அனுப்பணுமெண்டெல்லாம் இந்த மணிமேகலை சொல்லுது. அப்போ இந்த மணிமேகலை என்ற காப்பியத்தில் என்ன விஷயம் சொல்லப்படுது?
பசியை பற்றி சொல்லியிருக்கணும். அடுத்தது அந்த பசியை எப்படி தீர்க்கலாம் என்ற வழிமுறையும் சொல்லியிருக்கணும். அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பசியும் அதை தீர்க்கும் வழியும் மணிமேகலையும் நன்கு கூறப்பட்டுள்ளன. விளங்கிட்டதோ? அப்போ மணிமேகலை என்ற காப்பியத்தில் கூறப்பட்டுள்ள விஷயம் என்ன? விருந்தோம்பல் பற்றி கூறப்பட்டிருக்கிறது, பசி பற்றியும் அந்த பசியினை எப்படி நாங்கள் தீர்க்கலாம் என்பது பற்றியும் அங்கே கூறப்பட்டிருக்கிறது. மணிமேகலையில் பசி எனும் தீப்பிணி என குறள் குறிப்பிடுகிறது. அப்போ திருக்குறள் எப்படி அந்த பசியினை என்னென்று சொல்லுது? அந்த பசியை தீப்பிணி என்று சொல்லுது. அது நெருப்பு போன்ற நோய், அது நெருப்பு போன்ற நோய். அப்போ பசியை எப்படி குறள் சொல்லுது? தீப்பிணி என்று சொல்லி சொல்லுது. அதான் பசி எனும் தீப்பிணி என குறள் குறிப்பிட்டுள்ளது. உண்மைதான். ஆனால் பசியை பிணி என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார் சாத்தனார். அப்போ சாத்தனார் என்ன சொல்லுகிறார்? பசியை பிணி என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ பசியை பிணி என்று சொல்லி திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார் சாத்தனார். அப்போ குறள், அப்போ குறள் என்னன்னு சொல்லுது? தீப்பிணி என்று சொல்லுது பசிய. சாத்தனார் என்ன சொல்கிறார்? அது பிணி, பிணி என்றால் நோய். அப்போ அந்த பசி என்பது பிணி என்று சொல்லி திட்டவட்டமாக யார் சொல்கிறார்? சாத்தனார் சொல்கிறார். அதை மேலும் மேலும் வளர்ப்பதை பல கட்டங்களில் பார்க்கலாம். பசியின் கொடுமையை பல உதாரணங்கள் கொண்டு விவரிக்கின்றதை பார்க்கலாம். அப்போ இந்த பசியினை பல்வேறுபட்ட உதாரணங்கள் கொண்டு இந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறோம். அப்போ பசி என்பது இயற்கை. அந்த பசியை நாங்கள் வச்சிருக்கக்கூடாது. யார் பசிக்குதுன்னு வந்தாலும் உணவு கொடுக்க வேணும், அந்த பசியை தீர்க்க வேணும். அது ஒரு கொடிய நோய். தீப்பிணி என்று சொல்லி குறள் சொல்லுது. அது பெரும் தீப்பிணி என்று சொல்லி அந்த பசியினை இந்த குறள் சொல்லுது. அடுத்த சாத்தனர் திட்டவட்டமாக அந்த பசி என்பது பிணி என்று சொல்லி சொல்கிறார். அதான் இதில் சொல்லியிருக்கணும். பசிப்பிணியின் கொடுமை. அப்போ இந்த பசியின் கொடுமை, பசியால் வர கொடுமையை பற்றி உதாரணம் கொண்டு இதில் சொல்கிறோம். சரியோ? பசிப்பிணியின் கொடுமையை பற்றி தீவதிலகை, தீவதிலகை என்பவள் மூலம் அறிகிறோம். அப்போ மணிமேகலையில் இந்த காப்பியத்தில் வருகிற ஒரு முக்கியமான பாத்திரம் இந்த தீவதிலகை. சரியோ? இந்த தீவதிலகை பற்றி அந்த பாத்திரத்தின் மூலம் நாங்கள் இந்த பசிப்பிணியினுடைய கொடுமை பற்றி அறிகிறோம். குடிப்பிறப்பு அழிக்கும் விழுப்பம் கொல்லும் பசிப்பிணி எனும் பாவி. அந்த பசிப்பிணி, அந்த நோய், பசி என்ற நோய் எங்களுடைய என்னது குடிப்பிறப்பினையும் விழுப்பத்தினையும் அழித்துவிடும். எங்களுடைய அந்த குடிப்பிறப்பையும் விழுப்பத்தினையும் எது அழித்து விடுமாம்? அந்த பசி என்ற அந்த நோய். அப்போ பசி என்ற நோய் வந்தால் இந்த குடிப்பிறப்பையும் விழுப்பத்தையும் அழித்துவிடும். அது ஒரு கொடிய நோயின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கிறோம். அப்போ யாருடைய வாழ்க்கை மூலம் நாங்கள் பசியினுடைய கொடுமையை காண்கிறோம்? தீவதிலகைன்ற அந்த பாத்திரத்தின் மூலம் பசி எப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் தந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். குடிப்புறப்பையும் விழுப்பத்தினையும் இந்த பசி வந்து அழித்துவிடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது தீர்த்தோர் புகழை என் நாவினால் சொல்ல இயலாது. அப்போ அந்த பசியினை எங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு சரியாக பசிக்குது, நாங்கள் ஒரு இடத்துல போகிறோம், அதில் எங்களோட பசியை அறிஞ்சு ஒருவர் வந்து உணவு வழங்குறாருன்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்டுட்டு வயிறு ஆறினோன்னு அந்த வருமில்ல சந்தோஷம், அதில் அந்த சந்தோஷத்திற்கு ஏதாவது ஈடுணை இருக்குதோ இல்லைன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுதான் சொல்கிறீங்க. நம்ம அது தீர்த்தோர் புகழை என் நாவினா சொல்லாது. உங்களுக்கு அந்த எங்களுக்கு உணவு தந்தவற்றுக்கு நன்றி சொல்லலுமோ, வார்த்தை இருக்குமோ, அந்த நன்றி எப்படி சொல்ல முடியும்? அவ்வளோ சந்தோஷத்தோடு அந்த நன்றி சொல்லியே வார்த்தை வராது. அதுதான் இதில் சொல்லியிருக்கிறோம். தீர்த்தோர் புகழை என் நாவினா சொல்ல இயலாது. மந்திரி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லோருக்கும் உணவு கொடுப்பது ஒரு உயிரை கொடுப்பது போன்றது அணி சொல்லப்படுகிறது. அதுதான் இதில் என்ன சொல்லியிருக்கணும்? மண் துணி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். அப்போ உணவினை கொடுத்தோர் என்னது என்னது உயிர் கொடுத்தோர் என்று சொல்லி போற்றிருந்தமாம். சரியோ? அப்போ இந்த உலகத்தின் உயிர் என்ன? உணவு. அப்போ எல்லோருக்கும் உணவை வாரி வாரி கொடுத்தால்
உயிர் கொடுப்பதற்கு சமனானது என்று இதில் சொல்லியிருக்கணும். அப்போ இந்த மண் பரவி கிடக்கிற இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் நாங்கள் உணவு கொடுக்க வேணும். அப்படி உணவு கொடுத்தால் அது உயிர் கொடுப்பதற்கு சமனானது என்று சொல்லி அதில் சொல்லியிருக்கணும். சரியோ, உணவளித்தவரே உயிரளித்தவராவார். அப்போ பாருங்கள், அப்போ எல்லோருக்கும் உணவு கொடுக்கணும். அப்போ இந்த உணவு கொடுத்தவர் தான் உயிர் கொடுத்தவராவார். மந்திர பாத்திரம் கோமுகியிலிருந்து மணிமேகலை கையில் கிடைக்கிறது. நம்ம மந்திர பாத்திரம்ன்றது, அந்த மந்திர பாத்திரம் அமுதகலசம்னு சொல்வார்கள். அமுதகலசம், அந்த மந்திர பாத்திரத்துக்குள்ளே எப்படி சோறு, எப்படி நாங்கள் அதுக்குள்ளே இந்த உணவு எடுத்தாலும் அந்த பாத்திரம் நிறைஞ்சு கொண்டே இருக்கும். சரியோ, அதுதான் இந்த தீவதிலகை. இந்த தீவதிலகையிட்ட இருந்து அந்த மந்திர பாத்திரம் யாருக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் மணிமேகலைக்கு கிடைக்குது. அப்போ அந்த மந்திர பாத்திரம், சரியோ, இந்த மந்திர பாத்திரம் தீவதிலகையிட்ட இருந்து மணிமேகலைக்கு இந்த மந்திர பாத்திரம் கிடைக்குது. அந்த மந்திர பாத்திரத்துக்குள்ள எவ்வளவு உணவு எடுத்தாலும், எவ்வளவு உணவு எடுத்தாலும் அது நுரைஞ்சு கொண்டே இருக்கும். அந்த அதுக்குள்ளே உணவு இல்லாமல் போகாது. அது அதுக்குள்ள அமுத சுரபி, அதுக்குள்ள அமுதமான உணவுகளெல்லாம் அப்படியே எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும் அந்த பாத்திரம். அந்த பாத்திரம் யாருக்கு கிடைக்குதாம், மணிமேகலை கையில் கிடைக்குது. அப்போ மணிமேகலின்ற கையில் வந்துட்டுது அந்த பாத்திரம். சரியோ, அப்போ மணிமேகலைன்ற கையில் என்ன வந்துட்டுது, அந்த அமுத சுரபி பாத்திரம். அந்த பாத்திரம் வந்துட்டு மந்திர பாத்திரம், அதுக்குள்ளே எப்படி உணவு எடுத்தாலும் என்ன செய்யும், குறையுமோ? குறையாது. அந்த பாத்திரத்துக்கு உணவு எடுக்க எடுக்க என்ன செய்யுமாம், அந்த பாத்திரத்துக்கு உணவு மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும். அப்போ வந்து கொண்டே இருந்தால் என்ன, நாங்கள் எல்லாருக்கும் எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி கொடுத்தாலும் என்ன செய்யும், அந்த பாத்திரத்துக்கு உணவு வந்து கொண்டே இருக்கும். அதுதான் மந்திர பாத்திரம். அந்த பாத்திரம் யாருக்கு வருது, இந்த மணிமேகலை இந்த கையில் கிடைக்குது. அப்போ மணிமேகலை என்ன செய்ய போகிறாள், அந்த பாத்திரத்தை வச்சு இந்த பசியண்டு வார எல்லாருக்கும் மணிமேகலை என்ன செய்வாள், அள்ளி 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 உணவு பரிமாற போகிறாள். சரியோ, அப்போ உணவு எல்லோருக்கும் கொடுக்க வேணும், பசியை தீர்க்கணும்னு சொல்லி எந்த நூலில் கூறப்பட்டிருக்கிறது, மணிமேகலை என்ற அந்த காப்பியத்தில் கூறப்பட்டிருக்கிறது. சரியோ, அப்போ மணிமேகலை என்ற அந்த காப்பியத்தின் தலைவி யார், மணிமேகலை. அந்த மணிமேகலை என்ற கையில் தான் என்ன கிடைக்குது, அந்த மந்திர பாத்திரம் கிடைக்குது. அவள் எல்லாருக்கும் உணவு கொடுக்க போகிறாள். அந்த விஷயந்தான் இதில் சொல்ல போகிறோம். சரியோ, மணிமேகலை கையில் கிடைக்கிறது. பெரும் பசியுள்ளவர்கள் முகம் கண்டு அமுது சுரக்க வேண்டும். அப்போ எல்லோரும் பசியோட வாராக்களை பார்த்த உடனே அந்த பாத்திரம் என்ன செய்யுமாம், அமுது சுரக்கும். உணவுகளை அது சுரந்து கொண்டே இருக்கும். அப்போ அது அள்ளி, அப்போ பசியோட ஒரு ஆள் வருதுன்னு சொன்னால் அவர் அந்த பசியோட ஒரு ஆள் வாரதை கண்டுட்டு அவர் பசியோட வாராருன்னு சொல்லி அந்த பாத்திரம் என்ன செய்யும், உணவு உற்பத்தி செய்யும். உணவு தண்ட பாட்டிலிருந்து அதுக்குள்ளே வரும் என்று சொல்லப்படுகிறது. பெரும் பசியுள்ளவர்கள் முகங்கொண்டு அமுது சுரக்க வேண்டும் என்ற சேய் முகங்கண்டு தீம்பால் சுரக்கும் இனிய தாய்முலை போன்று பசிமுகம் கண்டு இந்த மந்திர பாத்திரத்திலிருந்து உணவு சுரக்க வேண்டும். அப்போ பாருங்கள், அப்போ இந்த பசுக்கன்று, அப்போ தன்னுடைய தன்னுடைய குழந்தைன்ற முகங்கண்டு, அப்போ குழந்தை பசியில் அழுகுது. அப்போ குழந்தை பசியில் அழுகுது. அந்த குழந்தைன்ற பசின்ற பசிமுகத்தை பார்த்த உடனே தாய்க்கு என்னது, பால் சுரக்குதாம். அந்த தாயினுடைய முலையிலிருந்து பால் சுரக்குது. தன்ற பிள்ளை பசியில் அழுகுதுன்னு சொல்லி அந்த பிள்ளைன்ற முகத்தை பார்த்த உடனே அந்த தாயின்ற முலையில் தானாகவே பால் சுரக்குது. அதே போலத்தான் பசியோட வாராக்களை பார்த்த உடனே அந்த மந்திர பாத்திரம் என்ன செய்யுது, தன்ற பாட்டில் உணவை சுரக்குது, உணவை உற்பத்தி செய்யுது என்று சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த மந்திர பாத்திரம் ஆற்ற கையில் இருக்குது, மணிமேகலைன்ற கையில் இருக்குது என்று இதில் சொல்லப்பட்டிருக்குது. மக்கள் தேவரென இரு சாரார்க்கும் ஒத்த முடிவின் ஓர் அறமுறைக்கேன் பசிப்பிணிதீட்டல். அப்போ மக்களுக்கும் தேவருக்கும் என்ற இரு சாரார், அப்போ மக்களுக்கும் தேவருக்கும் ஒத்த ஒரு அறமுறைக்கேன் பசிப்பிணி. அப்போ ஒரு அறமண்டு சொல்லி நான் சொன்னால், அப்போ மக்களையும் மக்களை பார்த்தோ அல்லது என்னது தேவர்களை பார்த்தோ நான் ஒரு அறம் செய்யுங்கோண்டு என்னதை சொல்லுவேன், எல்லாருக்கும் இந்த பசின்ற நோயை தீருங்கோன்னு சொல்லி சொல்லுவேன் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. உரை தீர்த்தல், அப்போ மக்கள்கிட்டையும் தேவர்கிட்டையும் ஒரு சொல்லக்கூடிய அறமண்டு சொல்லக்கூடிய ஒரு செயற்பாடு என்ன, பசி என்ற பிணியை தீர்த்தல்
என்பதுதான் ஒரு நல்ல அறம் என்று சொல்லி யார்கிட்ட சொல்லலாம், மக்கள்கிட்டையும் தேவர்கிட்டையும் சொல்லலாம். அப்போ நீங்கள் கடவுளை கண்டா என்ன சொல்லுவீங்கள், எனக்கு அந்த வீட்டை தாங்கோ, நான் பணக்காரராக வரணும், நான் நல்லா படிக்கணும்னு கேட்பீங்கள். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குது, மக்கள் தேவர்களை கண்டா என்ன சொல்லணுமாம், இந்த நல்ல அறமுண்டு நீங்கள் செய்ய வழிக்கிட்டால் அது என்னது, எல்லோருக்கும் வாரி வாரி உணவுகளை கொடுங்கோ, பசியை தீருங்கோ, இந்த பசி என்ற நோயை இல்லாமல் செய்யுங்கன்னு தான் சொல்லணுமாம்னு சொல்லியிருக்குது. பசிப்பிணி தீர்த்தல், அப்போ பசிப்பிணியை தீர்க்கணும். அப்போ மக்களும் நரகரும் மக்களும் தேவரும் என்ற இருசாராரும் என்ன செய்யணும், பசி என்ற பிணியை தீர்க்க வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த பக்கத்தில் பிச்சை எடுத்தல் என்பது தவறல்ல. அப்போ பிச்சை எடுப்பது தவறோ, தவறு இல்லை, ஆனால் நல்ல முறையில் பிச்சை எடுக்க வேணும், அது அணிஞ்சு சொல்லப்பட்டிருக்குது பார்ப்போம் சரியோ. அப்போ பிச்சை எடுத்தல் என்பது, பிச்சை எடுத்தல் என்பது தவறல்ல. ஆபுத்திரன் மதுரையில் மாசற்ற மனைகளில் பிச்சை எடுத்தான். அப்போ பிச்சை எடுக்கிறது தவறோ இல்லை சரியோ? அப்படி பிச்சை எடுத்தவர்களில் ஒருவன் யார், ஆபுத்திரன். அப்போ ஆபுத்திரன் இந்த மதுரையின் குற்றம் இல்லாத அந்த மதுரையினுடைய பெரும் மாளிகைகளில் போய் பிச்சை எடுக்கிறான். அப்போ பிச்சை எடுக்கிற தவறோ இல்லை, ஏன் இந்த ஆபுத்திரன் கூடி மதுரையில் இருக்கிற அந்த பெரிய மனைகளிலே எல்லாம் போய் பிச்சை எல்லாம் எடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ தாபுத்திரன் பிச்சை எடுக்கிறான், மதுரையில் இருக்கிற குற்றம் இல்லாத பெரிய மனைகள் பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் திட்டையும் போய் பிச்சை எடுக்கிறான். யார் பிச்சை எடுக்கிறான், ஆபுத்திரன் பிச்சை எடுக்கிறான் சரியோ? அப்போ ஆபுத்திரன் பிச்சை எடுக்கிறான், அவன் எடுத்த பிச்சையை கொண்டு ஒழிச்சு வச்சு தனியாக தின்றானோ இல்லை, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். பிச்சை எடுப்பது தவறல்ல சரியோ? அப்போ பிச்சை நீங்களும் எடுக்கலாம், அது தவறோ இல்லை, சிரிக்கக்கூடாது சரியோ? இங்கே பார்த்து ஒருவரும் சிரிக்கக்கூடாது. பிச்சை எடுக்கிறது தவறோ, தவறு இல்லை. அப்படி அந்த எடுத்த பிச்சை என்ன செய்யணும், நானும் சாப்பிட்டுட்டு பசியண்டு வார எல்லாருக்கும் கொடுக்கணும் கொஞ்சத்தை, விளங்குதோ? அப்போ எடுக்கிற பிச்சையை நான் மட்டும் சாப்பிடக்கூடாது, எடுக்கிற பிச்சையை நானும் சாப்பிட்டுட்டு பசிக்குது ரெண்டு வாராக்களுக்கும் கொஞ்சம் கொடுக்க வேணும். அதுதான் இங்கே முக்கியமானது. அந்த செயலை யார் செய்கிறார், ஆபுத்திரன் செய்கிறார். அதனால தான் என்னது, இங்கே பிச்சை எடுக்கிறது தவறில்லை. பிச்சை எடுத்து நான் மட்டும் திண்டா நான் மட்டும் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்தால் அது தவறு. பிச்சை எடுத்து நானும் சாப்பிட்டு பசியண்டு வாராக்களுக்கும் நான் அந்த பிச்சை எடுத்ததில் அரவாசியை கொடுத்தால் அது தவறோ இல்லை, அதுதான் இங்கே முக்கியமாக சொல்ல வரணும். பிச்சை எடுப்பது தவறல்ல, ஆபுத்திரன் மதுரையினுடைய மாசற்ற மனைகளிலே பிச்சை எடுத்தான். அவன் அந்த பிச்சை அந்த பெரிய பெரிய மனைகளில் போய் பிச்சை எடுத்துட்டு என்ன செய்கிறான் பாருங்கோ, குருடர்கள் செவிடர்கள் முடவோர் நோயாளர்கள் அநாதைகள் இவர்களை அழைத்து உண்ணச் செய்து மிச்ச உணவைத்தான் உண்டான். அப்போ என்ன செய்கிறான், உணவு கொடுக்கிறான். அப்போ என்ன செய்கிறான் ஆபுத்திரன், இந்த மதுரையினுடைய பெரிய நகர் மதுரை பெரிய மாநகர் அந்த மதுரையிலே காணப்படுற குற்றம் இல்லாத அந்த மாசற்ற மனைகளில் பெரிய பெரிய வீடுகளில் போய் பிச்சை எடுத்துட்டு கொண்டு வந்து என்ன செய்கிறான், குருடர்களுக்கும் செவிடர்களுக்கும் முடவோருக்கும் நோயாளர்களுக்கும் அநாதைகளுக்கும் கொடுத்துட்டு அதில் மிஞ்சிறதைத்தான் தான் சாப்பிட்றானாம். எப்படிப்பட்ட ஒரு குடை வள்ளல் பாருங்களோ, பிச்சை எடுத்தாலும் அதில் பசிக்குதுண்டு வார ஏலாத குருடர் முடவர் செவிடர்கள் நோயாளர்கள் அநாதைகளுக்கெல்லாம் கொடுத்த பிறகுதான் என்ன செய்கிறான், அதை சாப்பிட்றான். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இரவில் அந்த பிச்சை பாத்திரத்தை தலைக்கி வைத்து படுத்தான். அப்படி அவன் ஒரு பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் கொண்டு வச்சிருப்பான் இல்லோ, அந்த பாத்திரத்துக்கெல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு வருவான். வந்து செவிடர்கள் குருடர்கள் மற்றது வாய் பேச முடியாதாக்கள் அநாதைகள் நோயாளர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதில் மிஞ்சுறதைத்தான் சேர்ந்து கடைசியில் தானும் சாப்பிட்டுட்டு அதை என்ன செய்வான், தலைக்கு வச்சு அவில் தூங்குவானான். அந்த பாத்திரத்தை பிச்சை எடுக்கிற பாத்திரத்தை தான் தலைக்கும் வச்சு தூங்குவான்.
பின்பு சிந்தாதேவி ஆபுத்திரன் முன் தோன்றி பின்வருமாறு கூறினாள். அப்போ இந்த சிந்தாதேவி என்ற ஒருவர் என்ன செய்கிறார், இதை பார்த்துட்டு ஆபுத்திரன் முன்னுக்கு வந்து தோன்றி, ஆபுத்திரனுக்கு முன் தோன்றி ஒரு ஒரு கருத்தொண்டு சொல்கிறார். அதை என்னடு பார்ப்போம். சரியோ, அன்பா எழுந்திரு. அப்போ அவர் படுத்து கொண்டிருக்கேக்க, யார் வரினம் சிந்தாதேவி என்ற ஒருவர் வந்து அவருக்கு முன் தோன்றி ஒரு கருத்து சொல்கிறார். சரியோ பாருங்கோ, அன்பா எழுந்திரு, இதை கொள், இதை வேண்டிக்கொள். அன்பா நீ எழுந்திரு, இதை வேண்டிக்கொள். இது அற்புத திருவோடு, இது அற்புத திருவோடு, இது அற்புதமான அற்புதமான பொருள், அற்புதமானது. அன்பா நீ எழுந்திரு, இதை வேண்டிக்கொள், இது அற்புதமான பொருள், அதான் அற்புத திருவேடு. நாடு வறண்டாலும் இந்த ஓடு வரலாது. அப்போ இந்த நீ வாழுற இந்த நாடு வறண்டு போனாலும் இந்த இந்த நாந்தார இந்த ஓடு, இந்த பாத்திரம், இது வரலாது, இதை வேண்டிக்கொள் என்று சொல்லி ஆர் சிந்தாதேவி ஆபுத்திரனுக்கு முன்னால் வந்து அதை சொல்கிறா. சரி, சொல்கிறா என்னது, இந்த பாத்திரத்தை வேண்டிக்கொள்ளு, அன்பாக எழுந்துரு, இந்த பாத்திரத்தை வேண்டிக்கொள்ளு, இந்த நாடு வறண்டு போனாலும் இந்த ஓடு, இந்த பாத்திரம் வறண்டே போகாது. சரி, அதான் சொல்கிற, நாடெல்லாம் வறுமை பூந்தாலும் இந்த ஓடு வறுமையுறாது, இதில் நிறையும் உணவிற்கு குறைவிறாத, உணவிற்கு இதில் குறைவிருக்காது, வாங்குவோர் கைதான் அழுத்து போகும், இது வழங்குதல் அழுக்காது, இது அழியாத தன்மையுடையது. எனவே இதை வேண்டு வேண்டிக்கொள்ளு சொல்லி யாருக்கு சொல்கிறா, யார் சொல்கிற, சிந்தாதேவி. சரியோ, அப்போ சிந்தாதேவி ஆபுத்திரன், ஆபுத்திரன் பிச்சையை சின்ன பாத்திரத்தில் பிச்சை எடுத்துட்டு அந்த பிச்சையை எடுத்து அந்த பிச்சையை கொண்டு வந்து செவிடர்கள், முடவர்கள், அனாதைகள், நோயாளர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மிச்சத்தை தானும் சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை தலைக்கு வச்சு தூங்குறத பார்த்துட்டு இந்த சிந்தாதேவி ஆபுத்திரன் முன் தோன்றி அன்பா எழுந்திரு, இந்த பாத்திரத்தை நீ வேண்டிக்கொள்ளு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கொடுக்குற ஒரு பொருள், ஒரு பாத்திரத்தை கொடுக்குறார். அந்த பாத்திரத்தை கொடுக்க என்ன சொல்கிறார், இந்த பாத்திரத்தை நீ வேண்டிக்கொள்ளு, இந்த நாடு வறண்டு போனாலும் இந்த பாத்திரத்துக்கு இந்த பாத்திரம் வரலாது. சரியோ, இந்த நாடெல்லாம் வறுமை புகுந்தாலும் இந்த ஓடு வறுமையுறாது, இதில் நிறையும், இதில் உணவுக்கு பஞ்சமில்லை, இது உணவு சுரக்கிற பாத்திரம், இதுக்கு இதில் உணவு இல்லாமலே போகாது, இதை நீ வேண்டிக்கொள்ளு, இது வழங்குத, இந்த பாத்திரத்திலேருந்து அள்ளி அள்ளி கொடுத்தால் வேண்டாக்கள் கைதான் உழையும், இந்த பாத்திரத்தில் உணவே என்னது குறைஞ்சு போகாது என்று சொல்லியிருக்கணும். சரியோ, இந்த வாங்குவோர் வகை கைதான் அழுத்து போகும், இது வழங்குதல் அழுக்காது, இது அழியாத தன்மையுடையது, இதை வேண்டு சொல்லி சொல்கிறேன். சரியோ, அப்போ இதில் முக்கியமானது என்ன, ஆபுத்திரன் பிச்சை எடுத்தாலும் அதை எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிட்டான், ஆகையால் பிச்சை எடுக்கிறத தவறோ, தவறில்லை. அப்போ நீங்களும் பிச்சை எடுத்தாலும் என்ன செய்யணும், எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிட்டுவணும் என்று சொல்லி சொல்லப்படுது. அடுத்தது, அமுத சுரபியில் உணவு சுரப்பதற்காக ஒரு பத்தினி பெண்ணிடம் பிச்சை எடுக்க வேண்டும். அப்போ அமுத சுரபி என்றது தான் என்னது, அமுத சுரபி என்றுதான் அந்த பாத்திரம், அமுத சுரபி என்றுதான் அந்த பாத்திரம். சரியோ, அந்த உணவு பாத்திரம் சரியோ, அப்போ அந்த உணவு பாத்திரத்தான் அமுத சுரபி, அந்த மந்திர பாத்திரம், அந்த மந்திர அமுத சுரபி என்ற அந்த பாத்திரத்துக்குள்ள உணவு எடுத்தால் குறையாது, அதுக்குள்ளே சுரந்து கொண்டே இருக்கும், அதான் சொல்லப்படுது. அமுத சுர அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு கன்னிப்பெண், அதுக்குள்ள கன்னிப்பெண் அந்த பாத்திரத்தை கொண்டு போய் கன்னிப்பெண்ணிட்ட பிச்சு எடுக்கணும். அப்படி எடுத்தால் அந்த பாத்திரத்துக்குள்ள என்னதான் உணவு குறை இருக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. சரியோ, அமுத சுரபியில் உணவு சுரப்பதற்காக ஒரு பத்தினி பெண்ணிடம் பிச்சு எடுக்க வேண்டும். அவள்தான் ஆதிரைன்னு எல்லாள். அப்போ அவள்தான் யாராம், ஆதிரை. அந்த பெண்ணுக்கு என்ன பேர், ஆதிரை. அப்போ அமுத சுரபியில் உணவு சுரக்கிறதுக்காக ஒரு பத்தினி பெண்ணிட்ட போய் நாங்கள் பிச்சு எடுக்கணும். அந்த அப்படி பிச்சை எடுக்கிற அந்த அந்த பிச்சையை எடுக்கணும். அப்படியான அந்த பத்தினி பெண் யார்,
இந்த ஆதிரை என்ற அந்த நல்ல ஆள், ஆதிரை என்ற அந்த பெண். ஆதிரை பிச்சையிட்ட சமயம் புனையா ஓவியமாக நின்ற மணிமேகலையிடம் உணவை இட்டு சொல்வாள். அப்ப என்னவாம், மணிமேகலையிட்டு உணவை போட்டுட்டு ஒரு கருத்து சொல்லப்படுது, அது பார்ப்போம். பாரகம் அடங்கலும் பசிப்புணி அருக என ஆதிரை இட்டனல் ஆறுயிர் மருந்து. அப்ப ஆதிரை என்ன சொல்லி அதுக்குள்ள பிச்சை போடுறாள், அப்ப அந்த அந்த அமுத சுரவி என்ற அந்த உணவு, அந்த உணவு பாத்திரம் யார்கிட்ட இருக்குது? மணிமகளின் கையில் முதல் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் படிச்சிருங்கள், சரியோ? அப்போ மணிமகளின் கையில் ஒரு பாத்திரம் உண்டு, முதல் மந்திர பாத்திரம் இருந்தது, அதுக்குள்ள அள்ளல்ல குறையாது என்று சொல்லி பார்த்தனீங்கள், சரியோ? அப்போ அந்த மணிமகளையிட்ட மணிமகளை என்ற பாத்திரத்து மணிமகளை வச்சிருந்த மந்திர பாத்திரத்துக்குள்ள பிச்சை போடைக்குள்ள அந்த ஆதிரை நல்லாள் என்ன சொல்கிறாள்? பாரத மடங்களும் பசிப்புணி அருக என ஆதிரை இட்டனல் ஆறுயிர் மருந்து. அப்போ இந்த பசிப்புணி அருந்து போக, அப்போ பசி என்ற நோய் அருக என்று சொல்லி சொல்கிறாள். அப்போ அந்த பாத்திரத்துக்குள்ள பிச்சியை போடைக்குள்ள அவள் என்ன சொல்கிறாள்? ஆதிரை என்பவள் இந்த பாத்திரத்துக்கு பிச்சியை போடைக்குள்ள அந்த அமுத சுரவி என்ற பாத்திரத்துக்குள்ள ஆதிரை பிச்சை போடைக்குள்ள இந்த பசியண்டு வாராக்களினுடைய பசி என்ற நோய் இல்லாமல் போகட்டும் என்று சொல்லி அதுக்குள்ள போடுறாள், அதான் இது சொல்லப்படுகிறது, சரியோ? மணிமேகலையின் அமுத சுரவியில் அடிப்படையான உண்மை ஒன்று புலப்படும். அப்போ மணிமேகலையினுடைய அந்த அமுத சுரவி தான் என்னது, அந்த உணவினை உற்பத்தி செய்கிற பாத்திரம், அதன் அடிப்படையான உண்மை ஒன்று அது புலப்படும். அப்போ இதென்ன வச்சு நாங்கள் பார்க்கல, அப்போ அமுத சுரபிக்குள்ள ஆர் போடுறது பிச்சை, ஆதிரை போடுறாள். அப்போ என்ன சொல்லி போடுறாள்? இந்த பாத்திரத்துக்குள்ள உணவை போடைக்குள்ள பிச்சை போடைக்குள்ள இந்த பசி என்ற நோய் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சொல்லி போடுறாள். இதை நாங்கள் வச்சு பார்க்குற பொழுது ஒரு அடிப்படையான உண்மை ஒன்று வெளியாகுதாம், என்னது? அதுதான் அள்ளி கொடுத்தால் வெள்ளம் பெருகும், ஆபுத்திரன் தனது பிச்சை சோற்றையும் பங்கு வைத்து உண்கிறான். அப்போ ஆபுத்திரன் என்னென்னு சாப்பிட்றான்? தான் எடுத்த பிச்சையை ஆபுத்திரன் எல்லோருக்கும் கொடுத்து சாப்பிட்றான், சோற்றையும் பங்கு. அப்போ ஆபுத்திரன் தனது பிச்சை சோற்றையும் பங்கு வைத்து உண்கிறான். கலைமகள் தரும் அமுத சுரபியை செல்வம் போல வற்றா நிறைவு. அப்போ அது அமுத சுரபி ஒரு வற்றாத ஒரு செல்வம். அப்போ அமுத சுரபி ஒரு மந்திர பாத்திரம், அது வற்றாது, எந்த நேரமும் அதுக்குள்ள உணவு சுரந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி அதில் சொல்லப்படுகிறது. கலை செல்வத்தை கொண்டு அன்புடன் உழைத்த பயனை அறவுணர்வுடன் பங்கு வைத்துண்டால் நாட்டில் வளம் பெருகும், அன்னம் பாவிக்கும். அப்போ பாருங்க, எல்லாருக்கும் அந்த குடுத்து சாப்பிட என்னது, நாட்டில் வளம் பெருகும், அன்பு பாவிக்கும், பஞ்சமே இருக்காதாம். அப்போ எல்லாருக்கும் அந்த பாத்திரத்துக்கு வர்ற அந்த உணவுகளை நாங்கள் எல்லோரும் கொடுத்து உண்டால் என்ன செய்யும், இந்த நாட்டில் பஞ்சம் இருக்காது, வளம் பெருகும், அன்னம் பாலிக்கும், நாட்டு விளைவையும் துறவு பான்மையையும் துய்க்க வேண்டும், எனவே ஈந்துவக்க வேண்டும். மணிமேகலை ஒரு கலைச்செல்வி. அப்போ மணிமேகலை என்பவள் யார்? ஒரு கலைச்செல்வி. ஏன் அவள் அந்த பாத்திரத்தை வச்சு பசியண்டு வாராக்களுக்கு உணவு கொடுக்குறாள்? அப்போ நாங்கள் எப்படி வாழணும், எல்லோருக்கும் உணவு கொடுத்து வாழ வேணும், பசியண்டு வாராக்களுக்கு உணவு கொடுத்து வாழணும், அப்படி பசியண்டு கொடுத்து வாராக்களுக்கு உணவு கொடுத்து வாழ்ந்தால் எப்படி வரும், இந்த நாட்டில் வளம் பெருகும், எங்களுடைய நாட்டில் வளம் பெருகும், என்னது, பஞ்சமே இருக்காது, நாங்கள் எல்லாருக்கும் பசியண்டு வாராக்களுக்கு உணவு கொடுத்து வாழ்ந்தால் என்ன நடக்கும், இந்த ஊரில் இந்த நாட்டில் பசியண்டு யாரும் வறுமையோடு வாழ்வினமோ? இல்லை. அப்போ எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தால் என்னது, எங்களை நாடு வளமாக இருக்கும்னு சொல்லி இல்லை சொல்லப்பட்டிருக்கு, சரியோ? அடுத்தது பாருங்கோ, காசாக்காமல் துறவு பூண்டு அருள் வழி சென்றாள் ஆர் மணிமேகலை. அவளுக்கு சிந்தாதேவியின் அமுத கலசம் கிடைத்தது. அப்போ சிந்தாதேவியின் அமில கலசம் இப்போ யாருக்கு கிடைக்குது? மணிமேகலையிட்ட கிடைக்குது, சரியோ? அவளுக்கு சிந்தாதேவியினுடைய அமுத கலசம் கிடைக்குது. யாருக்கு? மணிமேகலைக்கு.
அப்போ மணிமகளைக்கு அந்த சிந்தாதுவி வச்சிருந்த அந்த அமுத கலசம் கிடைக்குது. அதில் கற்புள்ள மெனையற்ற செல்வியின் உணவு வந்ததும் அது பொங்கி பெருகியது. அப்போ அந்த பாத்திரத்துக்கு யார் பிச்சை போடுறாள்னு பார்த்த நீங்கள், ஆர் பிச்சை போடுறாள்னு முதல் பார்த்த நீங்கள், ஆர் ஆதிரை என்ற பெண் அதுக்குள்ள பிச்சை போடுறாள். இப்படி ஆதிரை என்ற பெண் பிச்சை அந்த அதுக்குள்ள பிச்சை போட்ட உடனே என்னது, அந்த மணிமகளை வச்சிருந்த அந்த அமுத கலசம் உணவு, அந்த அமுத கலசத்தில் வந்து உணவு எல்லாம் பொங்கி வருகுது என்று சொல்லப்படுகிறது. தெரியோ, அதில் கற்புள்ள மெனையறச் செல்வியின் உணவு வந்ததும் அது பொங்கி பெருகியது. மணிமகளை தானே உண்ண நினைத்திருந்தால் அப்படி நேர்ந்திருக்காது என ஆசிரியர் மறைமுகமாக சொல்கிறார். அவள் இப்படி பொங்கி பெரியதற்கு காரணம் என்ன, மணிமகளை எல்லாருக்கும் உணவு கொடுக்குற தன்மையுடையவள். பசியண்டு வார ஆக்களுக்கு உணவை மணிமகளை அள்ளி வழங்கினாள். இதனால தான் அந்த பாத்திரத்துக்குள்ள மேலும் உணவு பெருகி கொண்டிருந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது. காய சண்டிகையானவள் ஜானை தீயனும் கொடும் பசியால் துன்புற்றாள். அப்போ இந்த ஜானை தீயன்ற கொடிய பசியால் யார் துன்புற்றாள், இந்த காய சண்டிகையானவள். அப்போ காய சண்டிகை என்பவள் இந்த ஜானை தீ என்ற கொடும் பசியால் என்னது துன்புற்றாள். இது முக்கியமான கேள்வி. சரியோ, அப்போ என்ன கேள்வி வரும், ஜானை தீ என்ற கொடும் பசியால் துன்புற்றவள் யார், காய சண்டிகையால். அமுத சுரபியிலிருந்து உணவு பெற்று உண்டவுடன் அவளுடைய பசி தீர்ந்தது. அவளுடைய பசி நீண்ட காலத்தில் பீடித்திருந்த நோய் போன்றதாகும். எவ்வளவு மகிழ் வேதியிருப்பாள் யோசித்து பாருங்கள். அப்போ இந்த காய சண்டிகையாளுக்கு ஒரு நோய் இருந்ததாம், அது ஜானை தீ என்ற ஒரு கொடும் நோய், அது பசி நோய். அப்போ எங்களுக்கு பசி இருக்கிறது ஒரு நோய், அந்த பசியை இந்த காய சண்டிகை எப்படி நீக்கி கொண்டால் அந்த அமுத சுரபி என்ற பாத்திரத்திலிருந்து உணவு வேண்டி சாப்பிட்டோன்னு அவளுக்கு அந்த நோய் தீர்ந்து போகிறது. அப்போ அந்த நோய், அவள் நீண்ட காலம் இருந்த நோய் ஒரு ஆளுக்கு மாறினா அவர் எப்படி சந்தோஷப்படுவார் என்ன. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு நீண்ட நோய் ஒன்று இருக்குது, பெரிய நோய், அது மாறி போனோன்ன உடனே நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்களோ அதே போல தான் இந்த காய சண்டிகை இந்த அமுத கலசம் என்ற அந்த உணவு பாத்திரத்தில் இருந்து உணவை வேண்டி உண்ட உடனே அவளின்று அந்த நீண்ட காலம் இருந்து அந்த நோய் போகணும்னு அவள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாள் என்ன, விளங்குதோ. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், எல்லாருக்கும் உணவை கொடுத்து சாப்பிடுவோணும். சரியோ, அவளுடைய பசி நீண்ட காலம் பீடித்திருந்த நோய் போன்றதாகும். எவ்வளவு மகள் வைத்தி இருப்பாள் யோசித்து பாருங்கள். அடுத்து அவளுடைய வாழ்வில் கஷ்டம் ஏற்படுவதற்கு மணிமகளை பொறுப்பல்லல். அப்போ பொறுப்பல்லல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. உதயகுமாரனுக்கு பயந்து காய சண்டிகை உருவில் இருந்த மணிமேகலை சிறைச்சாலையில் உணவளித்தாள். சிறை காவலர்கள் வியந்து அரசனுக்கு தெரிவித்தனர். பாத்திரத்தின் பெருமையை எடுத்து சொன்னாள். அப்ப பாத்திரத்தினுடைய பெருமை என்ன, அப்ப பாத்திரத்தினுடைய பெருமை என்ன, அந்த பாத்திரத்தினுடைய பெருமை உணவு வற்றாது என்ன, உணவு பெருகும் அள்ள என்ன செய்யும், பெருகும் அந்த பாத்திரம். அமுத கலசம் என்ற அந்த பாத்திரத்தில் எப்படித்தான் உணவு எடுத்தாலும் அந்த என்னது அந்த பாத்திரத்தில் உணவு பெருகும். தெய்வம் தந்தது திப்பியம் ஆயது ஜானை தீ நோய் அரும்பசி கெடுத்தது ஊன் உடைய மாக்கட் குயிர் மருந்திது. அப்போ என்ன சொல்கிறாள், அப்போ மணிமேகலை அப்போ இந்த காய சண்டிகை என்ன சொல்கிறாள்ன்னு சொன்னால், அந்த காய சண்டிகை அந்த மணிமேகலை வச்சிருந்த அந்த பாத்திரத்திலேருந்து உணவு எடுத்து சாப்பிட்டோன்னா காய சண்டிகைன்ற அந்த பெரிய நோய் தீர்ந்து போகுது. சரியோ, அந்த பாத்திரத்தின் பெருமை என்ன, அது அள்ளல்ல உணவு பெருகும். தெய்வம் தந்தது, அந்த பாத்திரம் யார் தந்ததாம், தெய்வம் தந்தது. திப்பியம் ஆயது ஜானை தீ நோய் அரும்பசி எடுத்தது. அப்போ அந்த அவளுக்கு இருந்த அந்த ஜானை தீ என்ற நோயை அது போக்கியது. அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு, ஜானை தீ என்ற நோயை யாருக்கு போக்கியது, காய சண்டிகை என்பவளுடைய ஜானை தீ என்ற நோயை எது போக்கியதாம், இந்த பாத்திரம். ஊனுடைய மாக்கட்கும் உயிர் மறந்தது. அது என்னது, உயிர் மருந்து, இந்த பாத்திரம் உயிர் மருந்து. ஏன் அது உயிர் மருந்து, சாப்பிட்றதுக்கு உணவை எல்லாம் தருகுதான். சரியோ, விளங்குதோ. அப்போ நாங்கள் எப்படி வாழணும், எல்லாருக்கும்
எல்லாருக்கும் நாங்கள் உணவை கொடுத்து எல்லார்ட்ட பசியை இன்னைக்கு வாழணுமன்றதான் இந்த மணிமேகலை மூலம் சொல்லப்பட்டிருக்குது. சரியோ? 28 தினங்கள் இந்திர விழா நடக்கவிருக்கிறது. அப்போ 28 தினங்கள் என்ன நடக்க போகுது? அப்போ 28 தினங்கள் இந்திர விழா நடக்க போதாம். அப்போ 28 தினங்கள் இந்திர விழா நடக்க போகுது. மேற்படி விழாவுக்காக முரசரகவன் பல வேண்டுகோள்களை விடுத்து கடைசியில் எப்படி முடிக்கிறான் பாருங்கள். அப்போ இந்திர விழா நடக்க போது அப்போ முரசரைபவன் தானே எல்லா செய்திகளையும் அங்கே சொல்ல போகிறான். அவன் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறான். என்ன செய்தி சொல்கிறான்? பசியும் பிணியும், அவள் பசிப்பிணியும், அவள் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வசியும் வெனனும் கரக்கென வாழ்த்தி அணிவிழா அரைந்தனள் அகநக மருங்கென் என்று சொல்லி அந்த என்று சொல்லி யார் முடிக்கிறான்? முரசரைபவன். சரியோ? அப்போ முரசரைபவன் எப்படி முடிக்கிறானாம்? இந்த இருக்கு பாருங்க, முரசரைபவன் எப்படி முடிக்கிறான்? பசியும் பிணியும் பகைவன் பகையும் நீங்கி. அப்போ ஒரு மன்னனுக்கு, ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு ஒரு முக்கியமான பண்பு என்ன? அவன் நாட்டு மக்களை பாதுகாக்கணும். சரியோ? அப்போ இந்த இந்த நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு ஒரு முக்கியமான பண்பு என்னன்னு சொன்னால், முதல்ல எது சொல்லப்படுது? பசி என்ற பிணியை தீர்க்கணுமா? இதான் இப்போ சொல்லப்படுது. பாருங்க, இப்போ மன்னனுடைய முக்கியமான பணியாக பசியை போக்கணும், மக்களுடைய நாட்டு மக்களுடைய பசியை போக்கணும் என்ற செய்தி இதில் சொல்லப்படுது. அதான் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் மெனனும் கரக்கென வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கன் என்று சொல்லி அந்த முரசரபன் சொல்கிறான். இதன் மூலம் என்ன ஒரு அரசனுடைய ஒரு செயற்பாடு சொல்லப்படுது? பசியை போக்க வேணும், மக்களுடைய நாட்டு மக்களுடைய பசியை போக்குதல் வேண்டும். சரியோ? அரசனுடைய கடமைகள் என்ன என்பதை மணிமேகலை கோடிட்டு காட்டுகிறாள். மூன்று முக்கிய கடமைகளில் முன்னிற்பது உண்டி கொடுத்தலாகும். அப்போ உண்டி என்பது என்னது? அப்போ உணவு. உண்டி என்பது உணவு. அப்போ அப்போ முக்கியமான கடமைகளில் அப்போ முக்கியமான கடமைகளில் என்ன? ஒன்று, உணவு கொடுக்க வேண்டும் என்ற விஷயம் சொல்லப்படுகிறது. எனவே தான் குடிகளின் பசியை தீர்க்க வேண்டியது தலையாய கடமை. அப்போ நான் என்னது மன்னன் நாட்டு மன்னனுடைய முக்கிய கடமை என்ன? அந்த மக்களுக்கு உணவை கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்கொள்ளணும் என்ற விஷயம் இந்த மணிமேகலை மூலம் சொல்லப்படுது. அப்போ மணிமேகலை என்பது ஒரு காப்பியம். அந்த காப்பியத்தினுடைய தலைவியார் மணிமேகலை. அந்த மணிமேகலை என்ற காப்பியத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னது? எல்லோருக்கும் உணவு கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற விஷயம். சரியோ? அடுத்தது, மணிமேகலை காஞ்சிபுரம் செல்கிறாள். இக்காவியத்தில் பூம்புகார் மதுரை வஞ்சியுடன் காஞ்சியையும் ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ எங்கே மணிமேகலை போகிறாள்? அப்போ மணிமேகலை எங்கே போகிறாள்னு சொன்னால் காஞ்சிபுரம் போகிறாள். சரியோ? இக்காவியத்தில் புகார் மதுரை வஞ்சியுடன் காஞ்சியையும் ஆசிரியர் கொண்டு வந்திருப்பது கவனிக்கத்தக்கதாகும். அது ஒரு இறுதி அறிவிப்பு. அங்கு பலருக்கு அன்னமிட்டு விட்டு உலகப்பற்றிலிருந்து விடுதலை பெறுகிறாள். ஜார் ஜார் அங்கே காஞ்சிக்கு சென்று என்ன செய்கிறாளாம்? அங்கே அன்னமிட்டு அப்போ பலருக்கு அன்னமிட்டு விட்டு உலகப்பற்றிலிருந்து விடுதலை அடைகிறாள். காஞ்சியில் இந்தியாவில் உள்ள 18 மொழி பேசக்கூடிய மக்களும் வந்து கூடுகின்றனர். அப்போ காஞ்சி என்பது இந்தியாவிலே இருக்கிற 18 மொழிகளும் பேசக்கூடிய மக்கள் வந்து போகிற இடம். அப்போ அங்கே எல்லாரும் வந்துட்டினம். சரியோ? மொய்த்த மூவர் பாடை மாக்கள். அப்போ இந்த காஞ்சி என்பது ஒரு முக்கியமான ஒரு நகர். அந்த காஞ்சியில் ஜார் மணிமேகலை காஞ்சிபுரம் சென்று அங்கு பல்வேறுபட்ட மக்களுக்கு உணவு பசிக்கு தண்டு வார மக்களுக்கு உணவை கொடுத்து விட்டுட்டு என்னது அவள் விடுதலை பெறுகிறாள். உலகப்பற்றிலிருந்து அவர் விடுதலை பெறுகிறார். அந்த காஞ்சி நகர் இந்தியாவிலே 18 மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து போகிற இடம். சரியோ? மொய்த்த மூவர் பாடை மாக்கள் என்று அந்த விஷயம் சொல்லப்படுகிறது. அவர்களில் பசி நோயிட்டோர் இன்னும் மற்றோருக்கும் உணவு நல்கிறாள். அப்போ அங்கே காஞ்சியில் என்ன செய்கிறாள்? பசியில் வாடுபவர்களுக்கும் மற்றோர்களுக்கும் என்னது உணவு கொடுக்கிறாள். என்ன என்ன செய்கிறாள்? உணவு கொடுக்கிறாள். அருந்தியோர்க்கெல்லாம் ஆறுயிர் மாய்த்தாய். அப்போ ஜார் பசியண்டு வாராக்களுக்கும் மேனியவர்களுக்கும் மணிமேகையில் காஞ்சிக்கு போய் உணவு கொடுக்கிறாள். அவர்களுடைய பசியெல்லாம் போக்கிவிட்டு அவள் இந்த உலகப்பற்றிலிருந்து விடுதலை பெறுகிறாள் என்று அதில் சொல்லப்படுகிறது. சரியோ?
அடுத்தது இந்த கட்டத்தில் தான் ஆசிரியர் அமுதசுரபியின் குணத்தை கச்சிதமாக வர்ணிக்கிறார். அப்போ பாருங்க, இதில் இந்த அமுதசுரபியினுடைய அமுதசுரபியினுடைய குணம் சொல்லப்படுகிறது. பங்கிய பீடிகை பசிப்பிணி மருந்தினம் அங்கையின் நேந்திய அமுதசுரபி. அமுதசுரபியினுடைய குணம் என்ன? பசிப்பிணி, பசி என்ற பிணிக்கு மருந்தாக அமைகிறது. அப்போ பசியை போக்குது. அப்போ பசி என்ற நோய்க்கு மருந்தாக அமைதாம். சரியோ? அப்போ மருந்து என்ற அந்த உணவை தருகுது. அப்போ அமுதசுரபியின் குணம் என்ன? பசி என்ற அந்த நோய்க்கு என்னது? உணவுகளை உற்பத்தி செய்யுது, குறையாமல் உற்பத்தி செய்யுதுன்னு சொல்லப்படுகிறது. சரியோ? பின்னர் ஆசிரியர் மணிமேகலையை வழி அனுப்புகிறார். அப்போது அவளுக்கு ஒரு பட்டமும் கொடுக்கிறார். அதுதான் பசிப்பிணி தீர்த்த பாவை. பசிப்பிணி தீர்த்த பாவை. பசிப்பிணி தீர்த்த பாவை என்ற யாருக்கு பெயர்? மணிமேகலைக்கு பெயர். ஏன் மணிமேகலைக்கு பசிப்பிணி தீர்த்த பாவை என்று சொல்லப்படுகிறது? மணிமேகலை அச்சியபா, அந்த மணிமேகலை அந்த அமுத சுரபியை வச்சுக்கொண்டு பசியன்று வாராக்களுக்கெல்லாம் அந்த பசியை தீர்த்தவள். அப்போ பசியன்று வாராக்களுக்கெல்லாம் பசியை தீர்த்ததால் மணிமேகலைக்கு ஆசிரியர் என்ன பேர் கொடுக்குறார்? பசிப்பிணி தீர்த்த பாவை என்று சொல்லி கொடுக்குறார். எனவே இப்பகுதியில் பிணி என்ன என்பதையும் அதற்கு மருந்து என்ன என்பதையும் ஆசிரியர் தன் கண்ணோட்டத்தில் அணுகுகிறார். அப்போ இப்பகுதியில் பிணி என்று சொல்லப்பட்டது என்னது? பசியத்தான் இந்த கட்டுரையில் பிணி என்று சொல்லியிருக்கணும். சரியோ? அப்போ பசிய பிணி என்பது என்ன? பசி. அதற்கு மருந்து என்ன? உணவு. அப்போ பசிச்சா அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறாங்கள்? உணவு சாப்பிட்ற நாங்கள். அப்போ இங்க சொல்லப்பட்ட பிணி என்ன? பிணி என்ற எதை சொன்னவே இல்லைஞ்ச, பசியத்தான் சொன்னவே. அப்போ விளங்கிட்டோ? என்ன பிள்ளைகள், என்னதை சொன்னது? பிணியன்னு சொல்லி பசிய. அந்த பிணிக்கு, இப்போ பசியன்ற அந்த பிணிக்கு என்ன மருந்து? உணவு. அப்போ அது, அப்போ பசியன்று எல்லாரும் வந்தாலும் என்ன செய்யணும்? நீங்கள் உணவு கொடுக்கணும். அப்போ விளங்கிட்டுதோ? அப்போ இந்த மணிமேகலை என்ற அந்த அந்த பாத்திரத்தின் மூலம் வாராக்கள், பசியன்று வாராக்களுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியோ? அப்போ உங்களுக்கு விளங்கிட்டுதோ? சரி, அடுத்தது இந்த பாடத்தில் வந்த அரும்பதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். சரியோ? அரும்பதம் பார்க்க போகிறோம். ஜீவராசிகள் என்றால் என்ன? ஜீவராசிகள் என்று சொன்னால் உயிரினங்களைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இங்கே இந்த உலகத்தில் வாழற உயிரினங்களைத்தான் நாங்கள் என்னடி சொல்கிறது? ஜீவராசிகள். அப்போ அனைத்து ஜீவராசிகளுக்கும் நாங்கள் என்ன செய்யணும்? உணவு கொடுத்து வாழ வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடத்தில். பிணியண்டா பீராத நோயைத்தான் பிணியண்டு சொல்லுவோம். அப்போ இங்கே பிணியண்டு என்னத்தை சொல்லியிருக்கணும்? பசிக்கிறதைத்தான் பிணியண்டு இங்கே சொல்லியிருக்கணும். சரியோ? அடுத்தது விழுப்பம் என்றால் மேன்மை, ஞாலம் என்று சொன்னால் உலகம். அப்போ இந்த ஞாலம் என்று சொன்னால் உலகம், சேன்னு சொன்னால் குழந்தை. அப்போ குழந்தையை பார்த்த உடனே குழந்தை பசியில் அழும். அந்த அந்த குழந்தைன்ற அந்த பசி முகத்தில் முகத்தை பார்த்தோடனே தாய்க்கு தன்னுடைய அந்த முலையில் பால் சுரக்கும். அதே போலத்தான் அந்த மணிமேகலை வச்சிருந்த அந்த பாத்திரத்தில் பசியன்று வாராக்களை பார்த்த உடனே அந்த பாத்திரம் என்ன செய்யுது? உணவை சுரக்குது. சரியோ? அதுதான் இந்த சேயன்னு சொன்னால் குழந்தை. வேட்கைன்னு சொன்னால் விருப்பம். மாசற்ற, மாசற்ற. அப்போ சொல்ல அதில் சொல்லப்பட்டதில்லோ, மாசற்ற மதுரை மாநகர். அப்போ மாசற்றன்னா குற்றம் இல்லாத, குற்றமற்ற. அன்னம் என்றால் சோறு. திப்பியம் என்றால் சுவர்க்கம். உண்டியன்னு சொன்னால் உணவு. அப்போ நாங்கள் பசியண்டு வாராக்களுக்கு உண்டி கொடுத்து தவ வேண்டும், உண்டி கொடுக்க வேண்டும். அப்போ உண்டி என்றால் என்ன? இங்க உணவு. தீவதிலகைன்னு சொன்னால் அவள் அமுத சுரபியை மணிமேகலைக்கு வழங்கிய பெண். சரியோ? அந்த அந்த உணவு பாத்திரத்தை மணிமேகலைக்கு வழங்கிய யார்? தீவதிலகை. பீடிகைன்னு சொன்னால் பீடம். அடுத்த துய்த்தல், அனுபவித்தல், அங்கை, உள்ளங்கை என்று சொல்லி இதில் இந்த பாடத்திலே வரப்பட்ட அந்த அரும்பதங்கள் சொற்களுக்குரிய பொருள் நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரியோ? அடுத்த கிரகித்தல் பயிற்சி. பசி தீர்க்கும் வழியை கூறும் காப்பியம் எது? எது காப்பியம்? பசியை தீர்க்க வேணும் என்று சொல்கிற காப்பியம் என்ன இந்த பாடத்தின் மூலம்? மணிமேகலை என்ற காப்பியம். சரியோ? அப்போ பசி தீர்க்கும் வழியை கூறும் காப்பியம் எது? மணிமேகலை. சரியோ? அப்போ இதுக்கு உங்களுக்கு விட தெரியும். அப்போ பசியை தீர்க்கும் வழியை கூறும் காப்பியம் என்ன சொல்லுங்க? மணிமேகலை. இன்னொருக்கா சொல்லுங்க?
மணிமேகலை. சரியோ? அடுத்தது ஜானைத்தி எனும் கொடும் பசியில் பசியால் துன்புற்றவர் யார்? நான் அப்போ சொன்னல்லோ பாருங்கோ ஜானை. அப்போ ஜானைத்தி என்ற இந்தா இருக்கு, ஜானைத்தி என்ற ஜானைத்தி என்ற ஜானைத்தி என்ற கொடும் பசியால் பிடிக்கப்பட்டவளார் இந்த காயச்சண்டிகை என்பவள்தான் என்னது இந்த ஜானைத்தி என்ற அந்த நோயால் பிடிக்கப்பட்டவள்னு சொல்லி நீங்கள் இதில் பார்க்குறீர்கள். அப்போ யாருன்னு இப்போ விளங்கிட்டு உங்களுக்கு, என்ன ஜானைத்தி எனும் கொடும் பசியால் துன்பிட்டவள் யார்? காயச்சண்டிகை. அரசனுக்குரிய முக்கிய கடமையாக மணிமேகலை என்னத்தை சொல்லுது? பசியை தீர்க்கணும், நாட்டு மக்களுடைய பசியை முதல் போக்க வேணும், பசியின்ற பிணியை தீர்க்க வேணும் அப்படி சொல்லி இந்த சொல்லுது. அப்போ நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும் அரசன் முதல்? அந்த நாட்டு மக்கள் பசியோடு இருக்கிற நாட்டு மக்களுக்கு பசிப்புணியை பசியின்ற நோயை இல்லாமல் செய்ய வேணும், எல்லோருக்கும் உணவு கொடுக்க வேணும் என்று சொல்லப்படுகிறது. சரியோ? அப்போ இதுக்கும் உங்களுக்கு விட தெரியும். மணிமேகலைக்கு வழங்கப்பட்ட பட்டம் யாது? பார்த்து நீங்களோ மணிமேகலைக்கு என்ன பட்டம் வழங்கப்படுகிறது? இந்த பசிப்பிணி தீர்த்த பாவை, பசிப்பிணி தீர்த்த பாவை என்று சொல்லி மணிமேகலைக்கு பட்டம் வழங்கப்படுது. ஏன் பட்டம் வழங்கப்படுது? ஏன் வழங்கப்படுது மணிமேகலைக்கு பசிப்பிணி தீர்த்த பாவை என்று? வா அந்த அந்த அமுத சுரபி என்ற பாத்திரத்தை வச்சுக்கொண்டு வார பசியோடு வார எல்லாருக்கும் உணவு கொடுக்கிறாள். அதனால தான் அவளுக்கு பசிப்பிணி தீர்த்த பாவை என்று சொல்லி பெயர் வழங்கப்படுகிறது. பசியை பிணி என திட்டவட்டமாக குறிப்பிட்டவர் யார்? யார் பசியை பிணி என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டவர் யார் என்று பார்த்த நீங்கள் இந்த இருக்கு பாருங்க, சாத்தனார். அப்போ சாத்தனார் தான் என்னது பசியை திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். இங்கே இருக்குது. அப்போ யார் திட்டவட்டமாக பசியை பிணி என்று சொன்னது? அப்போ பசியை பிணி என்று சொல்லி யார் சொன்னது? சாத்தனார். அப்போ சாத்தனார் தான் திட்டவட்டமாக சொல்கிறார் என்று நீங்கள் பார்க்குறீர்கள். சரியோ? அப்போ இந்த பயிற்சியில் உங்களுக்கு விடையும் தெரியும். அப்போ இதன் மூலம் நீங்கள் என்னது மணிமேகலை என்ற காப்பியம் என்னதை பற்றி சொல்லுது? பசியென்று வார ஆக்களுக்கு உணவு கொடுக்க வேணும் அப்படி சொல்லி சொல்லுது. சரியோ? அப்போ பிள்ளைகளுக்கு எல்லாம் விளங்கிட்டுதோ? அப்போ இனி என்ன செய்வீங்கள் நீங்கள்? பசியண்டு வார ஆக்களுக்கு என்ன செய்வீங்கள்? உணவு கொடுப்பீங்கள். சரியோ? அப்போ வடிவா இதை திருப்பி வாசித்து படிக்கணும், படித்து கேள்விவிடையெல்லாம் செய்யணும். சரியோ? சரி. அப்போ இன்றைக்கு எல்லோரும் இந்த நன்றாக குளப்படுத்தியாமல் இதை பார்த்து படித்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றிகள். சரியோ? அப்போ இன்னொரு நாளில் உங்களோட உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு நான் திரும்பவும் வருவேன். நன்றி. சரியோ? நன்றி.